ஒரு அப்பா தன்னோட பசங்க இறந்ததுனால அஸ்வின் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு அவங்க மூலமா ஒரு பையனை உயிரோட மீட்டது மட்டும் இல்லாம ரெண்டு கடவுள்கள் சக்தி கொண்ட பொம்மைய கிப்டா அந்த பையன்கிட்ட கொடுக்கறாங்க. இதை பார்த்த சாத்தான் ஒரு பொம்மையை கூட உன் தம்பிய உயிரோட தரேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த குட்டி பையன் ரூபத்திலே ஒரு சாத்தான அவங்க கிட்ட கொடுக்குது. இதனால ஊருக்குள்ள நரக வேட்ட ஆரம்பிக்குது. இது தெரிஞ்ச மந்திரவாதிகள் யாகம் பண்ணி அந்த சாத்தான கட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ரெண்டு பொம்மைகளையுமே மந்திர கயிற வச்சு கட்டி போட்டு சாத்தான அடக்குறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மூலமா அந்த பொம்மை பிரிக்கப்பட சாத்தான் வெளியில வந்துருது. அந்த சாத்தா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோட டீமோ யூடியூப்காக வீடியோ எடுக்க போறாங்க. அப்பதான் அந்த சாத்தான் ஹீரோவை தவிர எல்லாரையுமே கொண்டு அவங்களோட ஆன்மாவை சாத்தான் உலகத்துக்கு கொண்டு போகுது. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் மூலமா ஹீரோவுக்கு அந்த பொம்மைகளை பத்தியும் அந்த அஸ்வின் தெய்வம் உயிர் பச்சது ஹீரோவா தான் அப்படின்னும் அந்த சாத்தான அழிக்க ஹீரோ நஜ உலகத்துல செத்து சாத்தான் உலகத்துக்கு போயிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் எழுதின அந்த குறிப்பை வச்சு தான் ரூபத்துல இருக்கிற அந்த சாத்தான அந்த பொம்மைகளை மந்திர கயிறு வச்சு கட்டினதால அந்த சாத்தான் அழியுது. இதனால ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட வராங்க. இனிமே அந்த சாத்தான் நிஜ உலகத்துல வரவே கூடாது அப்படின்னு ஹீரோவும் அந்த பொம்மைகள் கூடயே சாத்தான் உலகத்துல